வணக்கம். இது சிலோன் வாய்ஸின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 5 மாதங்களாக வீடுகளுக்கு செல்லவில்லை, வேதனையால் இலங்கை மக்களிடம் கும்பிட்டு கேட்கும் வைத்தியர். வன்முறைகளில் ஈடுபடுகின்றவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை, யாழில் அமைச்சர் நாமல் தெரிவிப்பு. பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது, பாதுகாப்பு செயலாளர் கோரிக்கை. கடலில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் மீட்பு. ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பாக தமிழரசு கட்சி எந்த கடிதமும் அனுப்பவில்லை, சுமந்திரன் வெளியிட்ட தகவல். இலங்கையில் புதிதாக மேலும் பல தீர்வுகள் அடுத்தடுத்து உருவாகி வருவதாக அரசாங்கம் தகவல். ஒரு பிடி மண்ணையும் தாரை வார்க்க மாட்டோம், அரசாங்கத்துக்கு தடாலடி பதில். தமது கோரிக்கைகளை ஐநாவிற்கு அனுப்பியது கஜேந்திரகுமார் அணி. நீதிமன்றம் செல்வோம், ரணில் விக்ரமசிங்கே எச்சரிக்கை. இலங்கையில் விரைவில் ஏற்படும் பெரும் அபாயம், எச்சரிக்கும் சஞ்சிகை. எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திடுங்கள். ஒரு பிடி மண்ணி ஏனும் வெளியாருக்கு தாரை வார்த்து கொடுக்க இடமளிக்க மாட்டோம் என மலையக மக்கள் முன்னணியின் தலைவரும் நுவரணியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அரச பெருந்தோட்ட அபிவிருத்தி சபைக்கு சொந்தமான 11,000 ஏக்கர் காணியை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இது எம் பெருந்தோட்ட சமூகத்தை அதல பாதாளத்துக்கு கொண்டு செல்லும் அரசாங்கத்தின் வங்குரோத்து செயற்பாடாகும். இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீறி எவரும் உள்நுழைந்தால் அதன் விளைவு எரிமலை தாக்கத்தை விட பெரிதாக இருக்கும். மலையக பெருந்தோட்ட சமூகத்தின் காணிகளை அபகரிக்க நினைக்கும் எவராக இருந்தாலும் பரவாயில்லை, அதை மலையக மக்கள் முன்னணியோ அல்லது தமிழ் முற்போக்கு கூட்டணியோ பார்த்துக் கொண்டிருக்காது. எம் நிலத்திலிருந்து ஒரு பிடி மண்ணை எடுத்து செல்ல முற்பட்டாலும் பொறுப்பு வாய்ந்த மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் மலையக மக்கள் முன்னணியும் தமிழ் முற்போக்கு கூட்டணியும் தகுந்த நடவடிக்கை எடுக்கும் என ராதாகிருஷ்ணன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் கோவிட் தொற்று தொடர்ந்தும் ஒரே நிலையில் இருப்பதால் சுகாதாரத்துறையினர் மிகவும் சோர்வடைந்துள்ளனர். தொடர்ந்து சில மாதங்களாக கோவிட் தொற்றாளர்களுக்கு நாள் முழுவதும் வைத்தியர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் வைத்தியர் ஒருவர் ஊடகத்துக்கு கருத்து வெளியிட்டு தங்களுடைய நிலையினை வெளிப்படுத்தியுள்ளனர். வைத்தியர்கள், தாதியர்கள் உட்பட சுகாதார பணியாளர்கள் 5 மாதங்களாக வீடுகளுக்கு செல்லவில்லை, அப்பா வீட்டுக்கு வர மாட்டார்களா என பிள்ளைகள் தொலைபேசியூடாக கேட்கின்றனர். அப்போது எங்களுக்கு ஏற்படுகின்ற வேதனைகளை வார்த்தைகளினால் கூறிவிட முடியாது, இவ்வாறான சூழ்நிலைகளை புரிந்து மக்கள் அவதானமாக செயற்படுங்கள் என கும்பிட்டு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ் சிங்கள புத்தாண்டின் போதே இறுதியாக வீடுகளுக்கு சென்றோம், எங்களுக்கும் பிள்ளைகள் உள்ளனர். எனினும் வீடுகளுக்கு சென்று பார்க்க முடியாத நிலையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். அம்மாவை அப்பாவை பார்ப்பதற்கு கடந்த 6 மாதங்களாக செல்லவில்லை, உண்மையாகவே தற்போது எங்களுக்கும் மிகவும் சோர்வாக உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடலில் மீன்பிடிப்பதற்கு தடை செய்யப்பட்ட சுருக்குவலை உள்ளிட்ட சில பொருட்களை புதன்கிழமை கைப்பற்றியுள்ளதாக கடற்றொழி திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ருக்ஷான் குரூஸ் தெரிவித்துள்ளார். தமக்கு கிடைத்த தகவலை அடுத்து புதுக்குடியிருப்பு கடற்படையினருடன் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கடலில் சட்டவிரோதமான முறையில் மீன்பிடிப்பதற்கு கடலில் பதுக்கி வைத்திருந்த 2 சுருக்குவலைகள், 1 என்ஜின் ஆர் வாட் டார்ச் லைட், வெற்றி உள்ளிட்ட சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பொருட்கள் என்பன தேத்தா தீவு மற்றும் கலிதாவளை கடற்பகுதியிலிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறு கைப்பற்றப்பட்ட பொருட்கள் யாவுமே கல்வாஞ்சிக்குடி சுற்றுலா நீதவான் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும், சந்தேக நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்றொழில் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட உதவி பணிப்பாளர் ருக்ஷான் குரூஸ் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக கூறப்படுகின்ற பல்வேறு பொய்யான கூற்றுக்களால் பொதுமக்கள் தவறாக வழிநடத்தப்படக்கூடாது என்று இலங்கையின் பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். போலீஸ் விசாரணைகள் வேகமாக முன்னேறியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஒரு குறிப்பிட்ட குழு ஒன்று இந்த தாக்குதல் ஜனாதிபதி ஆட்சிக்கு வர மேற்கொள்ளப்பட்ட சதி என்று ஒரு பொது கருத்தை உருவாக்க முயல்கிறது. அந்த குழு ஜனாதிபதியை இந்த விடயத்தில் தொடர்பு படுத்த முயற்சிக்கிறது என்று பாதுகாப்பு அமைச்சில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கமல் குணரத்ன குறிப்பிட்டார். இலங்கையின் காவல்துறை அதிக அளவில் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளது, மேலும் விசாரணைகளை தொடர்கின்றன என்று தாம் பொறுப்புடன் கூற முடியும். அத்துடன் வழக்குகள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என்று கமல் குணரத்ன மேலும் தெரிவித்தார். எனவே இந்த தவறான கருத்துக்களை நம்ப வேண்டாம் என்று பாதுகாப்பு செயலாளர் கேட்டுக்கொண்டார். இலங்கையின் கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் நிஷாந்த உலுக்கெத்தென்ன மற்றும் காவல்துறை மா அதிபர் சந்தன விக்ரமரத்ன ஆகியோரும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர்.
மக்களை நெருக்கடிக்குள் தள்ளவும் அடக்குமுறைகளை பயன்படுத்தவும் அவசரகால சட்டம் பயன்படுத்தப்படுமாக இருந்தால் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதோடு உணவுப் பொருட்களின் விலையை குறைப்பதற்கு அவசரகால சட்டத்தை அரசாங்கம் அமல்படுத்திய போதிலும் மக்கள் பயன்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சி உறுப்பினர்களுடன் நேற்று வியாழக்கிழமை உரையாடிய போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் கூறுகையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை கட்டுப்படுத்துவதாக கூறியே அரசாங்கம் அவசரகால சட்டத்தை அமல்படுத்தி சில சேவைகளை அத்தியாவசிய வரையறைக்குள் கொண்டு வந்துள்ளது. ஆனால் அந்த நோக்கம் இதுவரையில் நடைபெறவில்லை. அரிசியை தவிர ஏனைய அனைத்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வர்த்தகர்களிடம் நிதி இல்லை. அவசரகால சட்டத்தின் கீழ் உணவுப் பொருட்களை அத்தியாவசிய சேவையாக்கிய மேல் சிக்கல் இல்லை. ஆனால் குறைந்த விலையில் மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யக்கூடிய சூழல் காணப்பட வேண்டும். ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை இப்போது இல்லை. நாளுக்கு நாள் நாட்டின் பொருளாதார நெருக்கடி பெரும் சிக்கல் நிலைக்கு செல்கிறது. நாட்டு மக்களை நெருக்கடி நிலைக்கு தள்ளுவதற்கும் அடக்குமுறைக்கும் அவசரகால சட்டத்தை பயன்படுத்தி விதிமுறைகளை மேற்கொண்டு வரும் பட்சத்தில் நீதிமன்றம் செல்வோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டு கொரோனா வைரஸ் தீர்வு கட்டுப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் புதிதாக மேலும் பல தீர்வுகள் அடுத்தடுத்து உருவாகி வருவதாக ராஜ்யாங்க அமைச்சர் சுதர்சனி பினாண்டு புள்ளை தெரிவித்துள்ளார். இந்த நிலைமையை கவனித்துக் கொண்டு பொதுமக்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று ராஜ்யாங்க அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்பொழுது பெருமளவு நாடுகள் முடக்கப்படவில்லை என தெரிவித்துள்ள ராஜ்யாங்க அமைச்சர் குற்றம் சாட்டுவதை விடுத்து கொரோனா வைரஸ் ஒழிப்புக்காக அனைவரும் ஒன்றிணைவது முக்கியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் மருத்துவ நிபுணர் பேராசிரியர் நீலிகா மாளவிகே, விசேட மருத்துவ நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம உள்ளிட்ட மூவர் கொரோனா வைரஸ் ஒழிப்பு தொழில்நுட்ப குழுவிலிருந்து விலகிய போதும் அவர்கள் சுகாதாரத்துறைக்கு முழுமையான பங்களிப்பை தொடர்ந்தும் வழங்குவார்கள் எனவும் சுதர்சனி பெர்னாண்டோ புள்ளே மேலும் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 48வது கூட்டத்தொடர் எதிர் வருகின்ற 13 தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ளது. இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமது கோரிக்கைகள் அடங்கிய கடிதம் ஒன்றை நேற்று அனுப்பி வைத்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 46(1) தீர்மானத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காது என்றும், எனவே பொறுப்புக்கூறல் விடயம் பேரவையில் இருக்கும் வரை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியும் அரசியல் தீர்வும் தாமதமாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். ஆகவே இந்த விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த கடிதம் மூலம் கோரியுள்ளது. கட்சியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் இந்த கடிதத்தில் கையொப்பமிட்டுள்ளனர். இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கையொப்பமிட்ட கடிதம் ஒன்று ஜெனீவாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இரு பங்காளி கட்சிகள் அடங்கலாக 5 கட்சிகள் இணைந்து மற்றொரு கடிதத்தை ஏற்கனவே அனுப்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் பாரிய உணவு தட்டுப்பாடு ஏற்படும் ஆபத்துகள் உள்ளதென இந்தியாவின் பிரபல ஃப்ரண்ட்லைன் சஞ்சிகை தெரிவித்துள்ளது. கோவிட் தொற்றினால் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியின் பிடியில் இலங்கை சிக்கியுள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உணவு மாத்திரமின்றி மருந்து தட்டுப்பாடும் இலங்கையில் ஏற்பட உள்ளதாகவும், சீனி அரிசி உட்பட பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக மக்கள் கடைகளுக்கு முன்னால் வரிசைகளை நிற்பதனை அவதானிக்க முடிவதாக குறிப்பிட்டிருக்கிறது. சிலர் உணவு பற்றாக்குறைக்கு தயாராகியுள்ள நிலையில் பாரிய அளவில் விலையில் உணவுப் பொருட்கள் கொள்வனவு செய்வதாக அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளதாகவும், சாதாரண மக்களால் அந்த நிலையை தாங்கிக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சஞ்சிகை மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. பொருட்களின் விலை பாரிய அளவு அதிகரித்துள்ளதனைத் தொடர்ந்து இலங்கை அதிகாரிகள் பொருளாதார நடவடிக்கை தொடர்பில் அவசர நிலையை அறிவித்துள்ளனர். வெளிநாட்டு இருப்பு குறைந்து வருவதால் நாணய மாற்று விகிதங்கள் பலவீனமடைந்துள்ளதாகவும், இறக்குமதி மற்றும் கடன் தவணைகள் செலுத்த இலங்கை சிரமப்படுவதாகவும், மற்ற நாடுகளிலிருந்து உணவு மற்றும் மருந்து வாங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடக்கில் பொதுமக்களுக்கு எதிராக வன்முறைகளில் எவராவது ஈடுபடுவார்களாக இருந்தால் அதுக்கு எதிராக தெளிவான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு நேற்று விஜயம் செய்த அமைச்சர் அங்கு இடம்பெறுகின்ற சமகால அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் பார்வையிட்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், சிலருக்கு பிரச்சினைகள் இருக்குமாக இருந்தால் போலீசில் முறைப்பாடு செய்ய முடியும். நாட்டின் பொதுமக்களின் பாதுகாப்பே முக்கியம். இதேபோன்ற தேசிய பாதுகாப்பு முதலாவது விடயம். அமைதிக்கு எதிரான பிரச்சினை இருக்குமாக இருந்தால் போலீசில் முறைப்பாடு செய்யுங்கள். தெளிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் நாமல் ராஜபக்சே குறிப்பிட்டுள்ளார். கோவிட் தொற்று பரவலை தடுப்பதற்காக அரசாங்கம் பாரிய நடவடிக்கைகளை நாடு முழுவதும் மேற்கொண்டுள்ளது. தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது யாழ்ப்பாணத்திலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இடம்பெற்று வருகிறது.
நாட்டின் இளம் சமுதாயத்தினருக்கு தடுப்பூசி வழங்கும் செயல்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. யாழ்ப்பாண மக்களும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி செயல்பட்டு நாட்டின் பொருளாதாரத்தை வலுவூட்ட ஒன்றிணைந்து செயல்படுமாறு அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ கேட்டுக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நாளொன்றுக்கு ஆக குறைந்தது 400 மத்திய நிலையங்களில் கோவிட் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறான சூழ்நிலையில்தான் ஜனாதிபதி சௌபாக்யா வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளார். தற்போது இதுவரையில் 280 பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று சிறிய அளவிலான சுமார் 25,000 அபிவிருத்தி திட்டங்கள் அமைச்சுக்கள் ஊடாக உள்ளூராட்சி மன்றங்கள் மூலமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அத்தியாவசியப் பொருட்களின் விலையை கெட்டப்படுத்துமாறு ஜனாதிபதி விசேட ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். பொருட்கள் பதுக்கப்படுமாக இருந்தால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இன்று தேசிய பொருளாதாரம் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்ற தேசிய வர்த்தகமும் வலுவடைந்துள்ளது. அபிவிருத்தி திட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறுகின்றன என்பதை கண்டறிவதற்காகவே யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் செய்தோம். இவற்றில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை அடையாளம் கண்டு அவற்றுக்கு ஆவணம் செய்வதுடன் ஜனாதிபதி அறிமுகப்படுத்திய வேலை திட்டங்களை யதார்த்தமாக்கும் நடவடிக்கைகளை செயல்படுத்துவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுவே எமது நோக்கம் என்றும் குறிப்பிட்டார். எதிர்வருகின்ற காலப்பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு மற்றும் கண்காணிப்புடன் உரிய நேரத்தில் சிறப்பாக அபிவிருத்தி நடவடிக்கைகளை நிறைவு செய்து கிராம மக்களின் அபிவிருத்திக்கு வழி செய்வதே எமது அபிலாஷையாகும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த விஷயத்தின் போது நாவட்குழியில் அமைக்கப்பட்டு வருகின்ற யாழ் கிளிநொச்சி நீர் விநியோகம் மற்றும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் அபிவிருத்தி பணிகளையும் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பார்வையிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பாக தமிழரசு கட்சி எந்தவிதமான கடிதமும் அனுப்பவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய கையொப்பத்தின் கீழ் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன் மற்றும் சாணக்கியோர் ஆகியோர் நேற்று வவுனியா தமிழரசு கட்சி அலுவலகத்தில் வருகை தந்திருந்தனர். இதன்போது வவுனியாவில் பொதுமக்களின் காணிகளை வனவள திணைக்களத்தினர் எல்லைப்படுத்தப்பட்டு வருவதாக மக்கள் முன்வைத்த குற்றச்சாட்டு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், வவுனியா மாவட்டத்தில் உள்ள இத்திக்குளம் பிரதேசத்தில் நீண்டகாலமாக மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவற்றிலே மேய்ச்சல் தரையாக பாவிக்கின்ற பிரதேசங்கள் இருக்கின்றன. முன்னர் அந்த இடத்திலேயே அவர்கள் பயிர் செய்திருக்கின்றார்கள். அண்மை காலத்திலே சில அரசு ஊழியர்கள் என்று சொல்கின்றவர்கள் அங்கே வருகை தந்து அந்த பிரதேசத்திலே வன பாதுகாப்பிற்கான கற்களை இட்டு அந்த நிலங்களை அபகரிக்க செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றனர். இதேபற்றி மக்கள் பல இடத்தில் முறைப்பாடுகளை தொடர்ச்சியாக கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இதனை எமக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்களும் அதனை பார்வையிட்டிருக்கின்றோம். நாடாளுமன்ற உறுப்பினரான சாணக்கியன் தமிழரசு கட்சியின் உடைய பொதுச் செயலாளர் வைத்தியர் சத்தியலிங்கம் ஆகியோருடன் சென்று பார்வையிட்டுள்ளோம். அதனை ஒரு எல்லை பிரச்சினை ஏற்படுத்துவதாகவே தெரிகிறது. வவுனியா எல்லைக்குள் இருந்ததை வவுனியா தெற்கு பிரிவுக்குள் இருப்பதாக காட்டுவதற்கு முயற்சிக்கின்றனர். இது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்கள் பிரதேச செயலாளரோடு பேசியிருக்கின்றோம். இவ்வாறான விடயங்கள் இனியும் தொடர்ந்து நடைபெறுமாக இருந்தால் நாங்கள் மேலிடத்தில் தெரியப்படுத்தவும் இது தொடர்பாக குரல் எழுப்புவதற்கும் முடிவெடுத்திருக்கின்றோம். இது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக நாங்கள் நீண்ட காலமாக யோசித்து வருகின்றோம். வன பாதுகாப்பு சட்டத்தின் கீழே வன பாதுகாப்புக்கு பொறுப்பான உயர் அதிகாரிக்கு வனங்களை பாதுகாக்கும் உரிமையுண்டு. ஆனால் அது மக்களுடைய வாழ்விடங்களாக இருந்தாலும் கூட அவர் அதனை செய்யலாம். ஆனால் அவற்றில் சில நடவடிக்கைகளை சட்டம் தடுக்கிறது. ஆனால் இங்கு மக்கள் வாழ்கின்ற பிரதேசங்களை இவர்கள் வன பாதுகாப்பு என அடையாளப்படுத்திவிட்டு மக்கள் அங்கு வாழ்வதை தடுப்பதற்கான முயற்சிகள் பல இடங்களிலும் நடைபெற்று வருகின்றது. எனவே பொதுவில் பிரதேசத்திலே இவ்வாறான வழக்கு ஒன்றிலே நான் ஆஜராகியிருக்கின்றேன். அது தற்பொழுது கல்முனை மாகாண மேல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதேபோன்று மற்ற இடங்களிலும் இவ்வாறான பிரச்சினை தொடருமாக இருந்தால் வழக்கு தாக்கல் செய்ய வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். ஜெனீவா கூட்டத்தொடர் தொடர்பாக தமிழரசு கட்சி எந்த விதமான கடிதமும் அனுப்பவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அதனுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய கையொப்பத்தின் கீழ் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கின்றது. நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற ஒரு கட்சி. அந்த கூட்டமைப்பாகத்தான் நாங்கள் செயற்பட்டு வருகின்றோம். ஏனைய கட்சிகள் வேறாக செயற்பட்டு வருகிறது தொடர்பாக நாங்கள் அவர்களோடு பேசலாம். ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் நாங்கள் கூட்டமைப்பை உடைத்து தனியாக செயற்படவில்லை என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.